ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூணு. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஓ பேபி. இந்த மூவியோட ரிவியூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓ பேபி 2023 மலையாளம்ல ரிலீஸ் ஆன டீசன்ட் வாட்சான ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. அமேசான் பிரைம்ல இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. திலீஷ் போத்தன் தான் லீடில் எடுத்து நடிச்சிருக்காரு. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோவான திலீஷ் போத்தன் பாத்தீங்கன்னா, நார்மலான ஃபேமிலி மேனா ஒரு லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு எஸ்டேட் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா கான்ட்ராக்டர் ஸ்லேவா குடும்ப குடும்பமா தலைமுறை தலைமுறையா அந்த தோட்டத்தையும் எஸ்டேட்டையும் அவங்க பாதுகாத்துக்கிட்டு வராங்க. அந்த ஓனர் குடும்பம் ஃபாரின்ல இருந்து ஊருக்கு வந்த டைம்ல பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணும் நம்ம ஹீரோட பையனும் லவ் பண்றாங்க. ஹானர் கில்லிங் முறையில இவங்க ரெண்டு பேருக்குமே ஜாதி வேறுபாடு காரணம் இருக்கிறதுனால அந்த பையனை முடிச்சுக்கணும்னு சொல்லி அந்த ஓனர் வீட்டார் முடிவு பண்ணும் போது, தான் பையனை காப்பாத்துறதுக்காக நம்ம கதையோட ஹீரோ களத்துல இறங்குறாரு. அப்ப அந்த பொண்ணுக்கு என்னாச்சு, இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா, நம்ம கதையோட ஹீரோ பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் ஒரு அடிமையாவும் ஸ்லேவாவும் இருந்து முதலாளிக்கு என்னதான் நேர்மையோடய விசுவாசத்தோட இருந்தாலும் அவரு நமக்கு எதையுமே பண்ணலையேங்கிற ஒரு காண்டில, நம்ம பையனை மன்னிக்கலையேங்கிற கோவத்துல வரக்கூடிய வெளிப்பாடை தாண்டி தன்னோட உரிமைக்காகவும் தன்னோட மகனுக்காகவும் குரல் கொடுக்கும் போது அவரோட வாழ்க்கையில ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி ட்ராமா என்னங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஒரு மனுஷன் மேல எந்த அளவு ப்ரெஷர் போட்டா இந்த அளவு பிளாஸ்ட் ஆகி வெடிச்சு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தெரிவிக்க விடுவாருங்கிறது அப்பட்டம் இந்த மூவி பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சாலிடான இம்பாக்ட்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் இந்த மூவில எல்லாருமே ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ரியலிஸ்டிக் கேரக்டராகவே இந்த மூவில வாழ்ந்திருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ஸ்டோரி வைஸ் ஒரு ரொம்ப சிம்பிளான ரொமான்டிக்கல் த்ரில்லர் டிராமா தான். ரெண்டு வீட்டுல இருக்கக்கூடிய ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ணுவாங்க, ஜாதி பிரச்சனை வரும், ரெண்டு பேருமே சண்டை போட்டுப்பாங்கன்னு சொல்லி ராவான ரியலிஸ்டிக்கான மலையாளம் சைட்ஸ் இருக்கக்கூடிய நேட்டிவிட்டி ஃபேக்டரோட ஸ்லோபன் த்ரில்லர் டிராமாவை ஸ்கிரீன் பே எக்ஸிகூஷனா ப்ராப்பரா நரேட் பண்ணி கொடுத்திருந்தது இம்ப்ரெசிவா இருந்துச்சு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா மூவி ரெண்டு மணி நேரத்துக்குள்ள தான் நரேட் பண்ணி எடுத்திருப்பாங்க. கிளைமேக்ஸ் அல்டிமேட்டா இருந்துச்சு. எமோஷனல் டச், கனெக்டபிள், ஃபீல் குட்டான ரொமான்ஸ், அதை தாண்டி பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய லாயல்ட்டி, ட்ரூத்னஸ், நேர்மைன்னு சொல்லி நிறைய விஷயத்த ஹீரோ பாத்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணுவாரு தான் முதலாளிக்காக. பட் தான் முதலாளி அவரோட ஆசையும் குடும்பத்தையும் கொள்கையும் அழிக்கணும்னு நினைக்கும் போது வரக்கூடிய கோவத்துக்கான தீனியா தான் இந்த படம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவேன். டெக்னிக்கலா சவுண்டான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாகிராஃபின் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா இம்ப்ரூவ் ஆன ஒரு டோன்ல பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு அண்டர் ரேட்டட் மலையாளம் த்ரில்லர் மூவி தான் இது. அண்ட் இந்த மூவியில நோட்டபிளே என்னன்னு கேட்டீங்கன்னா, இம்பாக்ட்ஃபுல்லான மெசேஜை ரொம்ப கேஷுவலா, லைட் ஹார்ட்டடா, ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிருந்தது நல்லா இருந்துச்சுன்னு தாங்க சொல்லுவேன். அதை தாண்டி வில்லனோட பெர்ஃபார்மன்ஸ், கிளைமேக்ஸ், நிறைய நோட்டபிளான கேரக்டர்ஸ், இம்ப்ரெசிவான ஸ்கோர்ஸ்ல, டைலாக்ஸ்ல தட்டி தூக்கி இருக்காங்க ஒரு ஒரு சீனியும். ஏன்னா காலங்காலமா பொண்ணுங்களை பிளாக்மெயில் பண்ணி எத்தனை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்கிற கதையெல்லாம் நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணுமா என்ன? இதுமே ஒரு ஸ்லோ பந்த்ல டிராமா தான். மூவில இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன ட்ராபேக் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்லோனஸ் தான் சொல்லுவோம். மலையாள மூவிஸ் எவ்வளவு ஸ்லோவா இருக்குங்கிறது நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்ல. அதை விட இந்த படம் இன்னும் ஸ்லோவா இருக்குங்கிறத மனசுல வச்சுட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டாக்குமெண்ட்ரி டிராமா லெவலுக்கு ரொம்ப ஜவ்வா இழுத்ததுதான் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டை கொடுத்துச்சு. அதை தாண்டி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல மலையாளம் த்ரில்லர் டிராமா மூவி தான் இந்த ஓ பேபி. இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, 6.6 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மூவி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா, பை, சி யூ அண்ட் லவ் யூ ஆல்.